ஃப்ரிட்ஜுக்குள்ளே கப்பம் வச்சு வருதா, அந்த லெவலுக்கு ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னா, உங்களோட வீட்டில் கரப்பாம்பூச்சியோட பிரச்சனை வந்து 80% மேலே பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ஃப்ரிட்ஜு கிட்டே வருது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பெரிய மேஜர் காரணம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரிட்ஜு நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஓப்பன் பண்ணுற இடம் இருக்குங்களே உள்ளுக்குள்ளே ஃப்ரிட்ஜோட பாக்ஸ் உள்ளுக்குள்ளே சில்லன் இருக்கும், வெளியில் ரூம் டெம்பரேச்சர் இருக்கும், அந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட இடம் இருக்குங்களே அங்கே வந்து நல்லா ஹீட் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அவங்களால நாங்கள் முட்டை வச்சு ப்ரீட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு தட்ப வெப்பநிலையில் ரொம்ப தகுதியான ஒரு இடம் கரப்பாம்பூச்சியோட முட்டை வைக்கிறதுக்கு அந்த இடம். ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்கள் நம்ம வீட்டில் கொச்ச கொச்சன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வாஷ் பேஷன் இருக்கும், வாஷ் பேஷனுக்கு தண்ணி அடியில் மேலே தண்ணி சில்னஸ், கீழே ரூம் டெம்பரேச்சர், அந்த ரெண்டு முட்டை இடத்துல ஹீட் ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த இடத்துல அவங்க நிறைய முட்டை வைப்பாங்க. அது இல்லாமல் நம்மளோட வார்ட்ரோப்பில் ஸ்பைசஸ் இருப்பாங்க, ஸ்பைசஸ் ஸ்மெல் வந்து நல்லா ஹீட் ஜென்ரேட் ஆகும். அந்த ஹீட்டுக்கு ரூம் டெம்பரேச்சர் நடுவில் இருக்கிறதுல திரும்ப ஹீட் ஜென்ரேட் ஆகும், அங்கேயும் அவங்க வைப்பாங்க. ஸோ எங்கே அந்த கதவு மூடுற திறந்த இடம், அங்கே மூடி திறக்கும் போதெல்லாம் ஹீட் ஜென்ரேட் ஆகும், உள்ளுக்குள்ளே ஹீட்டு, வெளிக்குள்ளே ரூம் டெம்பரேச்சர். ஸோ இது ரெண்டு முட்டை இடத்துல ஹீட்டு. ஸோ இந்த இடத்துல வச்சோன்னா அவங்களோட முட்டை வந்து நல்லா ஈஸியாக ப்ரீட் ஆகுன்றனால அந்த இடத்த தேடி தேடி வைப்பாங்க. ஸோ நம்ம அந்த இடத்த வந்து தவிர்க்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து கன்ஃபார்மாக ஒரு வாட்டிக்கு ஒரு 6 months ஆகுது அட்லீஸ்ட், நீங்கள் அந்த டோரை, ஃப்ரிட்ஜோட டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த டோரோட பீடிங் இருக்கும், அந்த பீடிங் ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அந்த ஓப்பன் பண்ணி பார்க்குற இடத்துல இன்னொரு ஒரு பெரிய அதிர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அழுக்கு. நம்ம ஃப்ரிட்ஜை நல்லா தான் துடைப்போம், ஆனால் என்னென்னா அந்த பீடிங்கை ஓப்பன் பண்ணி அந்த பீடிங்குள்ளே இருக்கிறத துடைக்க மாட்டோம். நீங்கள் எடுக்கிற இந்த, ஃபார் எக்ஸாம்பிள், வெரி ஸ்மால் திங்ஸ், சாக்லேட் தூள் அங்கே போய் மாட்டிக்கும், அப்புறம் கொத்தமல்லியோட தூள் அங்கே போய் மாட்டிக்கும், அந்த இலை அது காஞ்சி போய் அங்கே அப்படியே கருப்பாக மாறிடும். இந்த மாதிரி கருப்பாலாம் ஆடாகி அது ஃபுல்லாக கண்டமினேட்டட் பீடிங் ஆகிடும். ஸோ அதை ஓப்பன் பண்ணாலே அங்கே ஃபுல்லாக கருப்பம் வச்சிருக்கிற அளவுக்குலாம் நான் வீடு பார்த்துருக்குறேன். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் வராமல் பார்த்துக்கிறது உங்களோட முக்கிய கடமை. ஸோ 6 months ஒரு வாட்டி அந்த பீடிங்கை ஓப்பன் பண்ணி அதை தொடச்சி விடுங்க. சும்மா வெறும்னு நார்மல் ப்ரெஷ், தண்ணிக்குன்னு எதுவும் போட வேண்டாம், ப்ரெஷ்ஷை வச்சு இழுத்தாலே இதெல்லாம் வந்துடும். இதை பண்ணிங்கன்னா நம்மளோட ஃப்ரிட்ஜுக்கு கரப்பாம்பூச்சி வராமல் பார்த்துக்க முடியும். ஸோ திஸ் இஸ் சத்யகுமார் ஃப்ரம் ஆக்சிக்ளின் சர்வீசஸ், என்னை பூச்சி சத்தியம் கூப்பிடுவாங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் பெஸ்ட் கண்ட்ரோலில் இருக்குது இல்லை பூச்சி சம்மந்தமாக இருக்குதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை உங்களுக்கு வீடியோவை அனுப்புகிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம திரும்ப சந்திப்போம். தேங்க்யூ.